வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு சற்று முன் வெளியாகிருக்கு. யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறதும் வெளியாகிருக்கு. அதற்கப்புறம் அதற்கான பட்டியலும் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை வைத்து பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தார். அதுக்கப்புறம் அதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு சற்று முன் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை, அதாவது ஒரு சவரனுக்கு வந்து இப்போ வந்து 25,000 ரூபாய் கொடுக்காங்க அப்படின்னா, 5 சவரனுக்கு வந்து 125,000 ரூபா, இந்த 125,000 ரூபாய்க்கு உள்ளே வரை நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது நீங்கள் 10 சவரன் வச்சுருந்தாலும் சரி, 15 சவரன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 5 சவரனுக்கு உள்ள நகைக்கடன் வச்சு நகையை வைத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியல, பட் வந்து ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள், அதாவது கோட்டை வட்டாரங்கள் நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து இந்த தகவல் வெளியாகிருக்கு. அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்காகத்தான் ரேஷன் அட்டையை ஜெராக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், நகைக்கடன் நீங்கள் வாங்கின ரசீது, இந்த மூணையும் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆள் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் 2 டைம் நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதாவது ஒரே ஆள் வந்து 2 சவரன் 2 சவரன் பிரித்து வச்சுருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் வந்து 2 சவரன் 2 சவரன் 2 டைம் பிரித்து வச்சுருந்தா அவங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 சவரன் வரை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரே டைம் தான் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம அரசாணை வர வரைக்கும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதற்கப்புறம் எந்தெந்த வங்கிகளில் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியாகிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4,450 கூட்டுறவு வங்கிகள்லையும் வெளியாகும். அதாவது கூட்டுறவு சங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய 10 வங்கிகள் இருக்குது. அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கடன் சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அதுக்கடுத்து தொடக்க வேளாண்மை பல்லுறுப்பு கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரி ஒரு 10 வங்கிகள் இருக்குது கூட்டுறவு சங்கத்தின் கீழ். அந்த கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளிலுமே 5 சவரன் வரை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் அந்த கட்டுப்பாடுகளை சொன்னார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நகைக்கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அரசு ஃபுல்லாக கணக்கிட்டாங்க. அதற்கான தொகை வந்து கூடிய சீக்கிரம் கூட்டுறவு சங்கங்களில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.